ஹாய் எவ்ரிவன், நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வழக்கம் போல் நீங்கள் தான் சொல்லணும். இதில் நான் 4 பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். இந்த பிக்சர்ஸை பார்த்து நம்ம இன்னைக்கு என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. ஹீ ஃபீல் ஸோ தேர்ஸ்டி, அதுக்கான பிக்சர். செகண்ட் ஒன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். தேர்ட் ஒன், அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ஷி ஃபீல் ஸோ ஹங்க்ரி. தென் ஃபோர்த்து ஒன், இவங்களுக்கு ரொம்ப கிடினஸாக இருக்குது. இந்த 4 சிம்டம்ஸும் எந்த டிசீஸ் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது வந்து செகண்ட் இயர் நர்சிங்கில் மெடிக்கல் சப்ஜெக்டில், அதாவது மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் அந்த சப்ஜெக்டில் மெடிக்கல் கண்டிஷன். கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்கள். இது காமனாக வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற டிசீஸ், ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இப்போ பரவலாக எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய வந்திருக்கு. எஸ் யூ எஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கண்டிஷன், எஸ் கரெக்ட் சொல்லுங்கள். ஓகே, டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் டயபெட்டிஸ் மெலிட்டஸை பற்றி. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா வந்துட்டு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி, சர்க்கரை நோய், எப்படி வேணாலும் சொல்லலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன, அது எதனால் வருது, அதனோட பேத்தோஃபிசியாலஜி, இந்த மூணுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்துலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன அப்படின்ட்டு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் வந்துட்டு ரத்தத்தில் சுகரோட அளவு அதிகமாகிற கண்டிஷனை தான் நம்ம சர்க்கரை வியாதி அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல், தட் கண்டிஷன் வி கேன் கால் இட் அஸ் ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் கிளைசீமியான்ட்டு நம்ம மெடிக்கல் டேர்மில் வந்து சொல்கிறோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஹைப்போக்ளைசீமியா சொல்கிறது வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்கிற கண்டிஷனுக்கு பேர் ஹைப்போக்ளைசீமியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹைப்பர் கிளைசீமியாவை பற்றி. ஹைப்பர் கிளைசீமியானா இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல், அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்ன, அதாவது சர்க்கரை வியாதினா என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த ஹைப்பர் கிளைசீமியா அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு காரணம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டிஃபெக்ட்ஸ் இன் இன்சுலின் செக்ரிஷன், அதாவது நம்ம உடம்புல நார்மலாக இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும், அதனோட அளவு வந்து கம்மியாக ஆகிறதுனாலையும், அது ஒரு காரணம். செகண்ட் ஒன், இன்சுலின் ஆக்ஷன், அதாவது டிஃபெக்ட்ஸ் இன் இன்சுலின் ஆக்ஷன். இன்சுலின் வந்து நார்மலாக சுரக்கிற அளவு சுரந்தாலும் அது அதனோட வேலையை செய்யாததுனாலும் இந்த ரத்தத்தில் இருக்க சுகரோட அளவு அதிகமாகுது. இதுதான் வந்துட்டு ரீசன். இந்த ரெண்டு காரணங்கள்னால பிளட்டில் வந்து சுகரோட லெவல் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கும், இந்த இன்சுலின்னா என்ன மேடம், இது வந்து எங்கே செக்ரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் அப்படின்றது ஒரு ஹார்மோன். இட் வில் பி செக்ரீட்டட் பை பான்க்ரியாஸ். பான்க்ரியாஸ்னா தமிழில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணையம்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர்ஸில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், திஸ் ஒன் இஸ் பான்க்ரியாஸ், இதுதான் பான்க்ரியாஸ். இது வந்து ஸ்டொமக்கு பின்னாடியும் லிவருக்கு கீழே நியர்பை ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கும். இந்த கணையத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செல், அதாவது ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ், இந்த ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸில் இருக்க பீட்டா செல்லில் இருந்து இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. இந்த ஸ்லைட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸில் வந்துட்டு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது, அதாவது 4 டைப்ஸ் இருக்குது. காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த 2 டைப்ஸ். ஜிடிஏவும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், பட் பரவாயில்ல எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கிறது இந்த ரெண்டு, டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 1 அப்படின்னா வந்துட்டு இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இதை வந்து ஜுவினல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு வரும், அதாவது
அவங்களால இன்சுலின் எடுத்துக்காம இருக்கவே முடியாது. இன்சுலின் எடுத்தா தான் அவங்களுக்கு பிளட்ல சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது இவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தேவையில்லை, பட் இன்சுலின் டேப்லெட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அந்த கண்டிஷனுக்கு பேர் டைப் 2 ஆர் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். தேர்ட் ஒன் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து கர்ப்ப காலத்தில் ஏற்பட்ட சர்க்கரை நோய்க்கு ஜிடிஏ அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும், அதனால தான் ஜெஸ்டேஷனல் சொல்கிறாங்க. ஒன்ஸ் டெலிவரி ஆனதும் அவங்களோட சுகர் லெவல் நார்மல் ஆகிடும். இந்த கண்டிஷன் ஜிடிஏ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அசோசியேட்டட் வித் அதர் கண்டிஷன்ஸ் ஆர் சிம்டம் சிண்ட்ரோம்ஸ். அதாவது வேற ஏதாச்சும் டிசீஸ் இருந்து அதனால சுகர் வர சான்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன் அவர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அசோசியேட்டட் வித் அதர் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு பிக்சர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து நார்மலாக நம்ம உடம்புல நடக்கிற ப்ராசஸ், இங்கே நார்மல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பான்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகுது. இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுனால இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் த பிளட் குளுக்கோஸ் லெவல். பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸோட அளவை மெயின்டைன் பண்ணுறது தான் இன்சுலினோட வேலை. நார்மலாக வந்துட்டு நம்ம பாடியில் பான்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரீட் ஆகுது, அது இன்சுலின் ரிசெப்டார் மூலமாக ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ் அளவை கண்ட்ரோல் பண்ணி எல்லா செல்ஸ்க்கும் வந்துட்டு அனுப்புது. இந்த நார்மல் ப்ராசஸ் தான் வந்து நடக்குது நம்ம உடம்புல. இப்போ டைப் 1 டயபெட்டிஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடிடிஎம் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே சொல்லியிருந்தேன், இன்சுலின் வந்து ஐலைட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ்ன்ற பார்ட்டில் இருக்க பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் செக்ரீட் ஆகுது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பீட்டா செல்லே வந்துட்டு டேமேஜ் ஆகிடுது, அழிஞ்சு போயிடுது. அப்போ வந்துட்டு அதிலிருந்து சுரக்கிற இன்சுலினோட செக்ரேஷன்ஸ் வந்து இல்லாமல் போகுது, இன்சுலின் வந்து சுரக்கலை. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியுன்ற மாதிரி இங்கே செல்ஸ் இருந்தால் தான் இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும். பீட்டா செல்லே இல்லை, இன்சுலின் எப்படி செக்ரீட் ஆகும்? ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் தேவைப்படும். இங்கே இன்சுலின் சுரக்காததுனால பிளட்டில் ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸோட அளவை மெயின்டைன் பண்ண முடியல, இன்சுலின் ரிசெப்டார் எதுவும் வந்துட்டு அதனோட வேலையை வந்து செய்ய முடியல. ஸோ தட் வி கேன் கால் இட் அஸ் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இவங்களுக்கு கண்டினியூஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து அவங்க எடுத்துக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா செல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும், பட் இன்சுலினோட ப்ரொடக்ஷன் அதாவது அதனோட அளவு வந்துட்டு கம்மியாக சுரக்கிறதுனால அது அதனோட வேலையை வந்து ஒழுங்காக செய்ய முடியல. இந்த கண்டிஷன் வி கேன் கால் இட் இஸ் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இவங்க டேப்லெட்ஸ் மற்றது எடுத்துகிட்டு அவங்களோட சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணணும். திஸ் ஒன் இஸ் கிளியர், ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்காக பிக்சர் போட்டிருக்கேன், அதாவது ப்ரெக்னென்ட் டைமில் வர டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஒன்ஸ் டெலிவரி ஆனதும் உங்களுக்கு சுகர் லெவல் நார்மல் ஆகிடும். ஓகே, நம்ம பேத்தோஃபிசியாலஜி அதாவது நார்மலாக வந்து சுகரோட லெவல் வந்து நம்ம உடம்புல எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பான்க்ரியாஸை வந்து பார்த்துடலாம். ஏன்னா பான்க்ரியாஸில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேத்தோஃபிசியாலஜி வந்து ஈஸியாக இருக்கும். பான்க்ரியாஸில் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் த பிளட் குளுக்கோஸ் லெவல். அதாவது அதில் வந்துட்டு 4 ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனில், இன்சுலின், குளுக்கோகான், சோமாட்டோஸ்டாட்டின் அண்ட் பான்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட். இந்த 4 ஹார்மோனும் என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, ரெகுலேட் த பிளட் குளுக்கோஸ் லெவல். இதனோட மெயினாக வந்துட்டு இன்சுலின் தான் இதனோட வேலையை வந்துட்டு அதிகமாக செய்யுது, ரெகுலேட் த பிளட் குளுக்கோஸ் லெவல் வேலையை அதிகமாக செய்யறது. இது எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகி அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்ப் ஆகி மற்ற பிளட் ஸ்ட்ரீம்க்கு எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுற வேலையை வந்து இது வந்துட்டு செய்யுது. ஸோ இங்கே பான்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து செக்ரீட் ஆகி அது வந்து இன்டெஸ்டைனில் இருக்க ஃபுட் மெட்டீரியலை வந்து டைஜஸ்ட் பண்ணி நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது.
ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு பான்க்ரியாஸ் எங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அதாவது பேக் ஆஃப் தி ஸ்டொமக், ஸ்டொமக்கு பின்னாடி லிவருக்கு கீழே ஸ்மால் இன்டெஸ்டின்க்கு நடுவில் இந்த பிளேஸில் தான் பான்க்ரியாஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே இப்போ இந்த பான்க்ரியாட்டிக் டக்ட், இந்த பான்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக தான் பான்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு செக்ரேட் பண்ணி டைஜஸ்ட் பண்ண வைக்குது. இது வந்து பிக் பிக்சர் ஆஃப் பான்க்ரியாஸ். இது வந்து ஹெட் பார்ட்னு சொல்லுவோம், ஹெட் பார்ட் ஆஃப் த பான்க்ரியாஸ். இது டெய்ல் பார்ட் ஆஃப் த பான்க்ரியாஸ். இந்த டெய்ல் பார்ட் ஆஃப் பான்க்ரியாஸில் தான் ஆல்ஃபா செல், பீட்டா செல் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த ஆல்ஃபா செல் வந்து குளுக்ககான் என்ற ஹார்மோனியும், பீட்டா செல் வந்து இன்சுலின் என்ற ஹார்மோனியும் செக்ரேட் பண்ணுது. இன்சுலினோட வேலை மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுது. இந்த பிக்சர் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். திஸ் ஒன் இஸ் அ குளுக்கோஸ். இங்கே இன்சுலின் வந்து இங்கே ஒரு கீயாக வந்து ஆக்ட் பண்ணுது. அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜியை, ஃபுட்டை, அதை ஃபுட்டை வந்துட்டு எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் பண்ணி செல்ஸுக்கெலாம் வந்துட்டு நார்மல் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுதுன்றத காமிச்சிருக்காங்க. இந்த குளுக்கோஸ் வந்து இன்சுலின்ன்ற கீ, இது வந்து இந்த குளுக்கோஸ் லெவலை நார்மலாக்கி ஒவ்வொரு செல்ஸுக்கும் வந்து அனுப்புது. ஸோ ரெகுலேட் த பிளட் குளுக்கோஸ் லெவல் பை த யூஸ் ஆஃப் இன்சுலின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இன்சுலின் வந்துட்டு செக்ரீட் ஆகலை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் ஆகாது. ஸோ இன்சுலின் அது செக்ரீட் ஆனாலும் அது அதனோட வேலையை வந்து கரெக்டாக செய்யணும். இது வந்து பிளட் சுகர். இங்கே இன்சுலின் இஸ் ஆக்டிங் அஸ் எ கீ. இன்சுலின் இன்சுலின் ரிசெப்டாரை வந்துட்டு சென்ட் பண்ணி பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு செல்ஸ்க்காக வந்து அனுப்பி விடுது. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயபிட்டிஸ் மில்டஸ்னா என்ன, அதை மெடிக்கல் டேர்மில் எப்படி சொல்லுவாங்க, எதனால் வருது டயபிட்டிஸ் மில்டஸ், இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நார்மல் பேத்தோஃபிசியாலஜிக்கு போகலாம். அதாவது நார்மல் பேத்தோஃபிசியாலஜினா, நார்மலாக நம்ம உடம்புல வந்து ஆஃப்டர் ஃபுட் ஈட்டிங், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் எடுத்துக்கோங்க. இதில் ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல், அதாவது நம்ம எப்பயுமே யூஸ்வலாக நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட சுகர் லெவல் வந்து அதிகமாகும். சுகர் லெவல் அதிகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியில் இருக்கிற பான்க்ரியாஸ், அந்த பான்க்ரியாஸ் இருக்கு, பான்க்ரியாஸில் இருக்கிற அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அந்த பார்ட்டில் இருக்க பீட்டா செல்ஸ் ஸ்டிமுலேட் ஆகி இன்சுலினை செக்ரீட் பண்ணும். அது செக்ரீட் பண்ணி பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணி எல்லா செல்ஸுக்கும் அனுப்பும். அந்த வேலையை மட்டும் அது செய்யாது, எக்ஸ்ட்ரா இருக்க குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி அடிப்போஸ் டிஷ்யூ, ஸ்கெலிட்டல் மசில்ஸ், லிவர் அதிலலாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதனால் அச்சீவ் நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல். இது வந்து ஒரு சைடு வந்துட்டு நடக்குது நம்ம உடம்புல சுகர் லெவல் அதிகமாகிறப்ப. இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சுகர் லெவல் கம்மி ஆகிறப்ப, அதாவது நம்ம சாப்பிடாத ஃபாஸ்டிங்கில் இருப்போம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவோம், இல்லை ஒருவேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ணியிருப்போம், அந்த டைமில் நம்ம பாடிக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல லோ பிளட் குளுக்கோஸ் லெவல், சுகர் லெவல் ரொம்ப லோவாக இருக்கிறப்ப அகெயின் ஆட்டோமேட்டிக்காக பான்க்ரியாஸில் இருக்க ஆல்ஃபா செல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆல்ஃபா செல்லேருந்து குளுக்ககான் என்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. அதை வந்து அந்த குளுக்கோகான் என்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகி லிவரில் இருக்க கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. லிவர் ரிலீசஸ் குளுக்கோஸ் இன் டு த பிளட். ஸோ அகெயின் பிளட் குளுக்கோஸ் லெவல் கம் பேக் டு த நார்மல் கண்டிஷன். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு சுகர் வந்து லோவானாலும் சுகர் ஹை ஆனாலும் நம்ம பாடியில் நடக்கிற ப்ராசஸ். இது வந்து நார்மல் பேத்தோஃபிசியாலஜி. இன்னொரு பிக்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க பர்கர் சாப்பிட்றாங்க. பர்கர் சாப்பிட்டு தான் சுகர் லெவல், பிளட் குளுக்கோஸ் லெவல் ஷூட் அப் ஆகுது, அதிகமாகுது. அது பான்க்ரியாஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலினை செக்ரீட் பண்ணுது. இன்சுலின் வந்து என்ன பண்ணுது, பிளட் குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் பண்ணுது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத அடிப்போஸ் டிஷ்யூ ஸ்கெலிட்டல் மசில்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. தென் அகெயின் பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மல் ஆகுது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ப்ளட் குளுக்கோஸ் லெவல் கம்மி ஆகிறப்ப, அதாவது லோ ப்ளட் குளுக்கோஸ் லெவல் அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து பான்க்ரியாஸில் இருக்க ஆல்ஃபா செல் குளுக்கோகான் வந்துட்டு செக்ரீட் ஆகி லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க குளுக்கோஸை வந்து பிளட்டில் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அகெயின் நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல். இது வந்து நார்மல் பேத்தோஃபிசியாலஜி. திஸ் ப்ராசஸ் நார்மலி ஹேப்பனிங் இன் அவர் பாடி. ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இது வந்து டயபெட்டிஸ், அதாவது டயபெட்டிக் கண்டிஷனுக்கான அப்நார்மல் பேத்தோஃபிசியாலஜி. டயபெட்டிக் வந்துடுச்சு அவங்களுக்கு வந்துட்டு, அதனால் வந்து இந்த ஹைப்பர் கிளைசீமியா எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கான பேத்தோஃபிசியாலஜி. ஆக்சுவலாக நான் இதில் காசஸ்லாம் போடலை, காசஸ் சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் புக்ஸில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கோங்க. பேத்தோஃபிசியாலஜி தான் மெயினாக நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, அந்த ரீசனுக்காக நான் பேத்தோஃபிசியாலஜி மட்டும் பிக் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது ரெண்டு காசஸை பற்றி கொடுத்துருக்காங்க, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் தென் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன்னா ஒன்றும் கிடையாது, ஹெரிடிட்ரி கண்டிஷன், அதாவது அம்மா அப்பாவுக்கு இருந்தால் பசங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கண்டிஷனில் அவங்களுக்கு பான்க்ரியாஸில் ஏதோ டிஃபெக்டோ இல்லை இன்சுலினோட ஹார்மோன் செக்ரீட் ஆகாதனால கம்மியாக சுரக்கிறதுனால அந்த காரணத்துக்காக இங்கே பான்க்ரியாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர்லேருந்து அதிகமான குளுக்கோஸ் வந்து செக்ரீட் ஆகுது, இட் லீட்ஸ் டு ஹைப்பர் கிளைசீமியா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரீசன். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சாப்பாடு வந்துட்டு நிறைய ஜங்க் ஃபுட்டு, ஹைலி சால்ட்டட், ஒபிசிட்டி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹைலி சால்ட்டட் ஃபுட், ஒபிசிட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது இன்சுலினோட அளவு வந்துட்டு சுரந்தாலும் அது வந்து அதனோட வேலையை வந்துட்டு செய்யாது ப்ராப்பராக. அது அதனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் த பிளட் குளுக்கோஸ் லெவல். அது அதனோட வேலையை செய்யாததுனால அப்படியே அதிகமாக இருக்கிற பிளட் குளுக்கோஸ் எந்த மசில்ஸ்லையும் ஸ்டோர் ஆகாத நேராக வந்துட்டு செல்ஸுக்கும் வந்துட்டு குளுக்கோஸ் வந்து அப்டேக், அதாவது எடுத்துக்காததுனால நேராக பிளட்டில் வந்து கலந்துடுது. டிக்ரீஸ்டு குளுக்கோஸ் அப்டேக், இட் லீட்ஸ் டு ஹைப்பர் கிளைசிமியா, இட் லீட்ஸ் டு டைப் 2 டயபெட்டிஸ் மெல்டஸ். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, டிஅரேஞ்சு இன்சுலின் ரிலீஸ், அதாவது இன்சுலினோட செக்ரிஷன்ஸ் கம்மியாக ஆகிறதுனாலையும் அது அதனோட வேலையை செய்யலை. இது எல்லாமே என்னத்தை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் கிளைசிமியா, இட் லீட்ஸ் டு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்லைடில் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன, அது எதனால் வருது, பான்க்ரியாஸ்னால் என்ன, அது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு, அதில் என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகிருக்கு, டயபெட்டிஸ் மெலிட்டஸோட நார்மல் அப்நார்மல் பேத்தோஃபிசியாலஜி பார்த்தோம், நார்மல் நம்ம லெவலில் எப்படி சுகர் லெவல் வந்து நம்ம பாடியில் எப்படி சுகர் லெவல் மெயின்டைன் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். நான் நர்சிங் ப்ராசஸ்லாம் எதுவும் போடலை, நர்சிங் ப்ராசஸ்லாம் தனி ஸ்லைடில் வந்துட்டு போடுறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் நியூ கண்டிஷன்ஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் இப்போ என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க, நல்லா படிங்க, தியரியோடு ப்ராக்டிக்கலாக கோரிலேட் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.